بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم بل كذبوا بالحق لما جاءهم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமெல்லாம் நீண்ட நேரமாக இந்த இடத்தில் வீற்றிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற நானும் நீங்களும் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது
பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மாத்திரம் எங்களை திருப்தி அடைய செய்கின்ற நிலை வந்துவிடக்கூடாது. வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இஸ்லாமிய போதனைகளை கேட்பது மாத்திரம் எங்களை திருப்தி அடைய செய்துவிடக்கூடாது. மாறாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதன் மூலம்தான் நானும் நீங்களும் திருப்தி அடைய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாக இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மையானது. குர்ஆன் சுன்னா என்பது வெறுமனே எங்களுடைய வாய்ப்பேச்சாக இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மையானது. குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவது மிகவுமே குறைந்து போய்விட்ட ஒரு நிலையைத்தான் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற எங்களுக்கு மத்தியில் காண முடிகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தலைப்பு. அதுதான் நீதமான தராசு வைக்கப்படும் நாள். அது மறுமை நாள், கியாமத்து நாள். நாம் எல்லோரும் மரணித்த பிறகு எங்கள் அனைவரையும் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டுகின்ற அந்த நாள், நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று பரிசோதிக்கப்படுகின்ற நாள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவம் செய்தவர்களே நல்லவர்களை விட்டும் விலகி போய்விடுங்கள் என்று நல்லவர்களை விட்டும் கெட்டவர்கள் வித்தியாசப்படுத்தப்படுகின்ற நாள். அந்த நாளில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டுமா? வாயளவில் இஸ்லாம் இருந்து போதாது, பேச்சளவில் குர்ஆன் சுன்னா இருந்து போதாது, வாழ்க்கை அளவில் குர்ஆன் சுன்னா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நானும் நீங்களும் வெற்றி பெற முடியும். மறுமையில் அந்த நீதமான தராசு தட்டிலே எங்களுடைய நன்மைகள் வைக்கப்பட்டு நன்மையுடைய தராசு கணத்து நானும் நீங்களும் வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாமல் குர்ஆன் சுன்னா என்று எதையெல்லாம் படிக்கிறோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த நீதமான தராசு தட்டு, அல்லாஹ்வுடைய நீதமான அந்த மீசான் வைக்கப்படுகின்ற அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுருக்கமாக எனக்கும் உங்களுக்கும் அதை படம் பிடித்து காட்டுகிறான். எப்படி? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு, மனித சமூகமே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையுடைய அதிர்வு என்பது, மறுமையுடைய நிகழ்வு என்பது அது மிகப்பெரிய ஒரு விடயம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் என்ன நடக்க போகிறது? அதனுடைய பாரதூரமான நிலை என்ன? யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வததஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் அல் குர்ஆனிலே மறுமையுடைய நிகழ்வு மிக பயங்கரமானது என்பதை எடுத்து காட்டுவதற்கு மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட மூன்று உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான், மூன்று விடயங்களை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். யௌம தரவுனஹா, அந்த நாளையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எப்படி? தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டுகின்ற தாய், பாலூட்டுகின்ற தாய் தன் மூலம் பாலூட்டப்படுகின்ற அந்த குழந்தையை மறக்கின்ற நாள். அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி ஒரு பிள்ளை, இரண்டு பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தெரியும், ஒரு தாயை பொறுத்தவரையில் தனக்கு என்னதான் தூக்கம் போனாலும், தனக்கு என்னதான் பசி இருந்தாலும், தனக்கு என்னதான் வேலை வெட்டி இருந்தாலும், ஒரு குழந்தை பசியினால் அழுதுவிட்டால் அந்த குழந்தையின் பக்கம் திரும்பி விடுவாள். ஆழமான தூக்கத்தில் இருக்கிற தாய் குழந்தை பசியினால் கத்த ஆரம்பித்து விட்டால்
கண்விழித்து விடுவாள். அந்த அளவுக்கு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் ஆழமான உறவு இருக்கிறது. இது திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும், குறிப்பாக தாய்மாருக்கு தெரியும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், மர்மையுடைய அந்த பயங்கரமான நிகழ்வை காணுகிற மனிதன் தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். ஏன்? குழந்தையோடு இருக்கின்ற இரக்கம் பாசமெல்லாம் மர்மையுடைய அதிர்வை கண்டவுடனே மறந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவு பயங்கரமான நாள். ஒரு தாய் புள்ளைய மறக்கிற நாள் என்றா எங்களோட வாழ்க்கையில் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு நாளா இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், குழந்தையை சுமந்திருக்கின்ற வயிற்றிலே பிள்ளையை சுமந்திருக்கின்ற அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லோருக்கும் தெரியும் ஒரு தாயுடைய பிரசவ வேதனை என்பது சாதாரண பிரசவ வேதனை அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிற நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள், நான் மரணித்து அடையாளம் இல்லாத ஆளா போயிருக்கலாமே, வகுந்து நஸியம் மன்சியா, அப்படிதான் சொன்னாங்க. நான் மௌத்தா போய் அடையாளம் இல்லாத ஆளா போயிருக்கலாமே, மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளா போயிருக்கலாமே என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருத்தம் தாங்க முடியல. தாய்மார்களுக்கு அதனுடைய அனுபவம் நன்றாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பிரசவ வேதனை என்பது ஆக கடுமையான வருத்தம். அந்த வருத்தத்தோடுதான் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆனா மறுமையுடைய நிகழ்வை கண்டா அதனுடைய பயங்கரம் அதனுடைய ஆச்சரியம் ஆச்சரியமான நிகழ்வுகள், ஒரு தாய் சும்மா பிள்ளைய பெற்றெடுப்பாள். நான் எப்பொழுதுமே இந்த வசனத்தை தொடுகின்ற நேரம் நான் எடுத்து காட்டுகின்ற ஒரு செய்திதான், மூதூரில் இருந்து முஸ்லீம்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மூதூரில் இருந்து முஸ்லீம்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்த நேரம் மிக பிரபலியமான ஒரு செய்தியாக இருந்தது, ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு முஸ்லிம் பெண்மணி குழந்தையை பெற்று கையிலே தூக்கி கொண்டு ஓடோடி வருகிறாள். அன்பார்ந்தவர்களே, இந்த உதாரணத்தை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். எதுக்கு தெரியுமா? சாதாரணமா எங்கட நிகழ்வுல ஒரு தாய்க்கு பிரசவ வேதனை வந்தா என்ன துடிதுடிப்பாள், எவ்வளவு வருத்தப்படுவாள், எவ்வளவு கஷ்டப்படுவாள். நம்ம அந்த தாயை மிக கவனமாக வைத்தியசாலை அழைத்து செல்வோம், படுத்த நிலையிலே தான் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். ஆனால் இந்த உலகத்திலே நடக்கின்ற மனிதர்களால் மனிதர்கள் தாக்கப்படுகிற ஒரு நிகழ்வு, அதை கண்ட அந்த வாலிப பெண்மணிக்கு பிரசவ வருத்தம் விளங்கல்ல. குழந்தையை பெற்றெடுத்து கையிலே சுமந்து கொண்டு கிலோமீட்டர் கணக்கு ஓடி வருகிறாள் என்றால், இந்த பிரசவ வேதனையை மறக்கடித்தது எது? ஒரு எல்டிடி உடைய சாதாரணமான தாக்குதல். இந்த தாக்குதலே பிள்ளை பெற்று வருத்தத்தை போக்கும் என்றால் மர்மையுடைய நிகழ்வு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மூன்றாவது உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், மர்மை நடந்து விட்டால் மனிதர்களை நீர் எப்படி கண்டுகொள்வீர் தெரியுமா? போதை பிடித்தவர்களாக கண்டுகொள்வீர்கள். சுய நினைவுல இருக்க மாட்டான் மனிதன், குழம்பி போயிருப்பான், போதை பிடித்தவனை போன்று காட்சி அளிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் போதை அடித்தவர்கள் அல்ல, அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல, வலாகின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. அதை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. மறுமையுடைய நிகழ்வோ மஹ்ஷர் மைதானத்துடைய நிகழ்வோ மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையை கண்முன்னால பார்த்து போதை பிடித்தவர்களை போன்று காட்சி அளிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவ்வளவு பயங்கரமானது, இவ்வளவு மோசமானது மறுமையுடைய நிகழ்வு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மறுமை நாளையில் மனிதர்கள் எழுப்பப்படுகிற நேரம்
ஆடையற்ற நிர்வாணிகளாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள். என்ன சொல்றாங்க? மஹ்ஷர் மைதானத்திலே ஆடையற்ற நிர்வாணிகளாக மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணிகளாக இருந்தால் ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்வாரே? இது மனிதனுடைய இயல்பு. இது மனிதனுடைய இயல்பு. என்ன, ஒரு பெண்ணுடைய படம் அரைக்குறையாக இருந்தால் பார்ப்பது மனிதனுடைய இயல்பு. அதனால்தான் இஸ்லாம் மூமின்களுக்கு அது ஹராம், பார்க்காதேன்னு சொல்லியிருக்குது. மனிதனுடைய இயல்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதுதான் ஒரு மூமின் கட்டுப்பாடாக வாழ்வது என்பது. எங்கேயாவது நானும் நீங்களும் மனிதனுக்கு பொம்பளைய பார்த்தா ஆசையே வராது அப்படின் இருந்தா அது அல்லாஹ் ஹராமாக்க தேவையில்லை. விளங்குதா உங்களுக்கு? மனிதனுடைய இயல்பு ஒரு பெண்ணை அரை குறையாக பார்த்தால் ஆசை வரும். இஸ்லாம் சொல்கிறது, மூமினே நீ பார்க்காதே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ஆயிஷா நாயி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணிகளாக இருக்கிற நேரம் ஒருவர் அடுத்தவரை பார்த்து கொள்வாரே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷாவே, மறுமையுடைய நிகழ்வு என்பது பக்கத்தில் உள்ளவரை பார்ப்பதை விடவும் பயங்கரமானது என்று சொன்னாங்க. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? மறுமையுடைய பயங்கரமான காட்சிகளை பார்க்கிற மனிதனுக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி நிர்வாணமா இருக்கிறாளே என்று பார்க்கிற உணர்வு வராது. அந்த அளவு மர்மியுடைய நிகழ்வு பயங்கரமானது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மர்மியுடைய நிகழ்வின் பயங்கரத்தை இன்னொரு வார்த்தையில் இப்படி சொன்னார்கள், துதுன ஷம்சு மினல் கல்கி கமிக்தாரி மீல் என்று சொன்னாங்க. மர்மை நாளையில் சூரியன் இருக்கிறதல்லவா, சூரியன் மனிதர்கள் படைப்பினங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். எந்த அளவு நெருக்கம்? கமிக்குதாரி மீல்னு சொன்னாங்க. ஒரு மீல் பிரமாணம் என்றார்கள். ஒரு மீல் பிரமாணம். மீல் பிரமாணம் என்னன்னு சொல்லும் பொழுது ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், மீல் என்ற அந்த வாசகம் அரபியில் இரண்டு அர்த்தத்தில் பாவிக்கப்படும். ஒன்று, சுருமா போடுகிற குச்சி இருக்குது பாருங்க, சுருமா போடுகிற குச்சி, அந்த குச்சி அளவாக இருக்கலாம், அல்லது ஒரு மைல் தூரமாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் மீல் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அன்பாண்டவர்களே, இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் மறைந்து 4 மணித்தியாலமாகி விட்டது. சூரியன் மறைந்து 4 மணித்தியாலமாகி விட்டது. இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணினா இந்த பில்டிங் உள்ளுக்கு இருக்கேளுமா? இருக்க முடியாது. ஏன்? எங்கோ இருக்கின்ற சூரியன் எங்களை பதம் பாக்குது, அப்படித்தானே? எங்களை வேர்வை வர செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சூரியன் தலை உச்சியிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டால் எவ்வளவு கடுமையான, எவ்வளவு பயங்கரமான ஒரு வருத்தம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கு கீழாலும் 70 முழம். ஒரு முழம்ன்றது இந்த அளவை கொண்டது. சூரியன் தலை உச்சியில வைக்கப்பட்டா 70 முழத்துக்கு கீழால வியர்வை வடிந்திருக்குமாம். அதையும் தாண்டி மனிதர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப, மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்ப சில மனிதர்கள் கரண்டை கால் வரையில வியர்வையில மூழ்கி கிடப்பார்கள். இன்னும் சில மனிதர்கள் முழங்கால் வரையில, இன்னும் சில மனிதர்கள் கடிவாளமிடப்பட்டது போன்று மூக்கு வரைக்கும் வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, தலை உச்சியில சூரியன், காலுக்கு கீழே வியர்வை இருந்தா அந்த வியர்வை எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கோ இருக்கின்ற சூரியன் நம்மட வீட்டுக்கூரையில் இருக்கின்ற தண்ணீர் தாங்கிய பதம் பாக்குது. நுகர் தொழுகைக்கு பள்ளியில போய் டெப்ப துறக்கலாது, தண்ணீர் சூடாக வருது. யாரு சூடாக்கினது? எங்கோ இருக்கின்ற சூரியன் நம்மட வீட்டுக்கூரையில் இருக்கிற தண்ணீரை சூடாக்குகிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தலை உச்சியில இருக்கின்ற சூரியன் காலுக்கு கீழால் இருக்கின்ற அந்த வியர்வையை எப்படி பதம் பார்க்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த பயங்கரமான நிலையில மனிதர்கள் தடுமாறி போவாங்க. மூமிங்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? விசாரணையை ஆரம்பித்தால் நல்லமே,
விசாரணையை ஆரம்பித்தால் நல்லமே என்று நபிமார்களை தேடி ஓடோடி போவாங்க. ஆதன் நபி அவர்களிடத்துல போவாங்க. ஆதன் நபி அவர்கள் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செய்து ஒரு தவறை செய்தவன், என்னால அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாது. நீங்க நூஹ் நபி கிட்ட போங்க, நூஹ் நபி இப்ராஹிம் நபி கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி அப்படி மூசா நபி கிட்ட காட்டி கொடுக்க, மூசா நபி ஈசா நபி கிட்ட காட்டி கொடுக்க, ஈசா நபி அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மது நபி அவர்களிடத்துல போய் சிபாரிசு பண்ணுங்க. இப்ப மூமிங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, எங்கட நபி முஹம்மது நபி அவர்கள்ட்ட போய் விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க சிபாரிசு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் வந்து சுஜூதிலே விழுவார்கள், விழுந்து மன்றாடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே தலையை தூக்குவீராக, நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும், கேட்பீராக என்று சொல்லப்படும். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியாக பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பயங்கரமான இந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த கோரிக்கையோடு அடுத்த கட்ட நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படும். அந்த நிகழ்வுகளில் விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக சென்று விசாரிப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களோடு நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில் டிரான்ஸ்லேட்டர்கள் இருக்க மாட்டார்கள், டிரான்ஸ்லேட்டர்கள் இருக்க மாட்டார்கள், தர்ஜுமா பண்ணுபவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான் என்று சொன்னாங்க. அந்த விசாரணைக்கு அடுத்த கட்டம் நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். அதற்கென்று அல்லாஹ் மீசான் என்ற தராசு தட்டை வைத்திருக்கிறான். அன்பாண்டவர்களே, உலகத்திலே நீங்கள் என்னுடைய ஒரு செயலை பார்த்து மார்க்ஸ் போடலாம். இன்னைக்கு மனுஷன் நிலம் அப்படித்தானே, என்னைய பார்த்து நீங்க மார்க்ஸ் போடுறது, அவர் இதை இதுக்குத்தானோ செஞ்சிருப்பாரு, அதுக்கு செஞ்சிருப்பாரோ, இந்த நோக்கத்துல செஞ்சிருப்பாரோ, அந்த நோக்கத்துல செஞ்சிருப்பாரோன்னு நீங்க எனக்கு மார்க்ஸ் போடுவீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்கட செயலை பார்த்து, உங்கட கருமத்தை பார்த்து, நீங்க அதுக்கு செஞ்சீங்களோ, இந்த நோக்கத்துல செஞ்சீங்களோன்னு நான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவேன். அன்பாண்டவர்களே, உலகத்தில் மார்க்ஸ் போடுவது மனிதனுடைய ஜொப் அல்ல. அதனால தான் இஸ்லாம் சொல்கிறது, ஈயா கும்பத்தன்ன, அடுத்தவனை பத்தி வீண் சந்தேகப்படுறத தவிர்ந்து கொங்க இஸ்லாம் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா, உலகத்துல நம்ம மார்க்ஸ் போடுறது இது நம்மட ஜொப் இல்ல, நம்ம போடுற மார்க்ஸ் தவறி போகலாம், நம்ம போடுற மார்க்ஸ் பிழைச்சி போகலாம், ஆனால் படைத்தவன் அல்லாஹ், அவன் நினைச்சா அவனுக்கு மார்க்ஸ் போடலாம், ஆனா அல்லாஹ் அப்படி கூட மார்க்ஸ் போட மாட்டான். அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கப்பட மாட்டாது. மறுமை நாளையில அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, வானங்கள் ஒரு கையில, பூமி ஒரு கையில, எல்லாத்தையும் சுருட்டி பிடித்து கொண்டு அல்லாஹ் கேட்பான், இன்றைக்கு நான் தான் அரசன், இன்றைக்கு நான் தான் அரசன், ஐனல் முதகப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்பான், உலகத்துல தலைக்கணம் பிடித்து ஆடிய பெருமை பிடித்தவர்கள் எங்கே, மனிதர்களை அடக்கி ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்கே, இன்னைக்கு நான் தான் அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த அரசனுக்கு முன்னால, அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால அவன் எதை செய்தாலும் என்னாலும் உங்களாலும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் அல்லாஹ் ஒரு மனிதனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு அவனாக முடிவெடுக்க மாட்டான். ஒரு மனிதனை நல்லவன் என்று முடிவெடுப்பதற்கு அல்லாஹ்வாக முடிவெடுக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு முடிவெடுக்கலாம், எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனா மனிதன் என்ன நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ் அநியாயம் செஞ்சிட்டானே, எனக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டானே என்று மனிதன் நினைக்க கூடாது என்பதற்காக மனிதனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மீசான்
தராசு தட்டு, அதுல உலகத்தில் நம்ம செஞ்சால் எல்லா நலவுகளையும் விசாரணையின் மூலம் அல்லாஹ் எடுப்பான். எதுக்கு விசாரணை? விசாரணையின் மூலம் நீ செஞ்ச அமல் என்ன, நீ செஞ்ச குற்றம் என்ன, இதை அல்லாஹ் நிரூபிப்பான். சும்மா நிரூபிக்க மாட்டான், பலவிதமான சாட்சிகள் இருக்குது. அதை பத்தி பேசுறனா தனியே பேசணும். மனிதனுக்கு எதிரான மறுமை சாட்சிகள், சில நேரம் நான் புத்தகத்தில் அது சம்பந்தமா பேசி இருக்கலாம். மனிதனுக்கு எதிரான மறுமை சாட்சிகள் நிறைய எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த சாட்சிகள் ஒவ்வொன்றையா கொண்டு வந்து விசாரணையின் பொழுதோ நீ செஞ்ச அமல் இதுதான், நீ செஞ்ச குற்றம் இதுதான் என்பதை அல்லாஹ் கேள்வி கணக்கின் மூலம் நிரூபிப்பான். நிரூபித்த பிறகு சில நேரம் நம்ம யோசிக்கலாமே, அடே நான் தொழுதிருக்கிறேன், ஒன்றுக்கு பத்து ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், வருஷ கணக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் நல்ல மனு செஞ்சு போட்டு இப்படி கொஞ்சம் பாவமும் செஞ்சிருக்கிறேன், நம்ம பாவத்தை கொஞ்சம் நினைக்கலாம், அமல்களை அதிகம் நினைக்கலாம். நீ அப்படியும் நினைச்சிட கூடாதுன்றதுக்கெல்லாம் என்ன தெரியுமா செய்வான், நீதமான தராசு தட்டை கொண்டு வருவான். கொண்டு வந்து செஞ்ச அமல்களை எல்லாம் ஒரு தட்டுல போட்டு, செஞ்ச பாவங்களை எல்லாம் இன்னொரு தட்டுல போட்டு, கண்ணால பாரு நீ செஞ்ச அமல் அதிகமா, நீ செஞ்ச பாவம் அதிகமா என்பதை அல்லாஹ் கண் முன்னால் நிரூபித்துத்தான் ஒரு மனிதனை குற்றவாளி என்றால் குற்றவாளி என்று நிரூபிப்பான், ஒரு மனிதனை நல்லவன் என்றால் நல்லவன் என்று நிரூபிப்பான். ஆனா சுருக்கம் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை பிடிச்சி நரகத்துல போட்டா ஏன் நரகத்துல போட்டாங்க கேள்வி கேட்கிற அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் சும்மா போட மாட்டான். ஏன்? மனிதன் நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் என்ற விஷயத்துல அநியாயம் செஞ்சிட்டான்னு நினைக்க கூடாது. ஏண்ட வாப்பாட விஷயத்துல அல்லாஹ் அநியாயம் செஞ்சிட்டான்னு நான் நினைக்க கூடாது. அதுக்கெல்லாம் இந்த தராசு தட்டை வச்சு கண் முன்னால நிரூபிப்பான். மனிதா நீ உலகத்துல எதுவெல்லாம் அமல் செஞ்சதாக விசாரணையின் பொழுது ஏற்றுக்கொண்டாயோ அந்த அமல்களை எல்லாம் ஒரு தட்டுல போடுறேன் பாரு. நீ உலகத்தில் செஞ்சிய பாவம் விசாரணையின் மூலம் ஏற்றுக்கொண்டாயே அதையெல்லாம் ஒரு தட்டில் போடுறேன் பாரு. கண்ணால பார்க்கும் பொழுது யாருடைய நன்மை தட்டெல்லாம் கனத்து விடுமோ, யாருடைய நன்மை தட்டு பாரமாகி விடுமோ அவர்கள் கண்முன்னால வெற்றி எடுத்து கொண்டு போவாங்க. யாருடைய பாவத்தின் தட்டு கனத்து விடுகிறதோ கண்ணால பார்ப்பான், அடே நான் செஞ்ச பாவம் தானே அதிகமா இருக்குது, கண் முன்னால பார்த்து நரகத்தை நோக்கி போக வேண்டியதுதான். எனவே சகோதரர்களே, ஒரு மனிதனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தராசு தட்டை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனை நல்லவன் என்று காட்டுவதற்காக மறுமையில் நீதம் தவறாத ஒரு தராசு தட்டை வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அமலாக இருந்தாலும் அந்த தராசு தட்டிட பாரத்தை கூட்டுமே, நன்மையிட தட்டிட பாரத்தை கூட்டுமே, இதை நானும் நீங்களும் நினைவுல வைக்கல. அதனாலதான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றான்டா ஒரு சோம்பர வருது, அப்படித்தானே? தொழுகைக்கு பின்னால இஸ்லாம் எப்பொழுதுமே நீங்க சலாம் கொடுத்துட்டா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து திக்ரு செய்யணும்ன்றத கட்டாயப்படுத்தல. இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் நடந்தவர்களாகவோ அமர்ந்தவர்களாகவோ சாய்ந்தவர்களாகவோ திக்ரு செய்யுங்கள்னு மனிதனுக்கு ஏத்த மாதிரி தந்திருக்குது. வேலை வெட்டியா கொஞ்சம் பிஸியா சலாம் கொடுத்ததோட எலும்பி போகலாம், எலும்பி நடந்து திக்ரு செய்யணும். இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் தந்திருக்குது. தொழுது முடிகிறதோட தூக்கம் வர மாதிரி இருக்குது, சாஞ்சுக்கிட்டு திக்ரு செய்யலாம், இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் தந்திருக்குது. ஆனா நம்ம என்ன மறந்தோம் தெரியுமா, அடே தொழுகைக்கு பின்னால நான் சொல்கிற 33 பின்னால் உள்ள 2 ரக்காத்துல பொறுமதி மறந்து போயிருது. அடே இந்த 2 ரக்காத்து
ஏண்ட நன்மையிட தட்ட கொஞ்சம் பாரத்தை கூட்டுமே அப்படின்னு சிந்திக்க தவறிட்டோம். அதனால அதிகமான நன்மைகளில் சோம்பரைத்தனம் வந்து விடுகிறது, அதிகமான நன்மைகளில் பொடுபோக்குத்தனம் வந்து விடுகிறது. அன்பாந்தவர்களே, மறந்துவிடக் கூடாது, மீசான் ஒன்று இருக்கிறது, அதிலே நன்மையின் தட்டு கணக்க வேண்டுமா? நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும், சுஜூதுகளை அதிகம் செய்ய வேண்டும், விக்ரு செலவாத்துகளை அதிகம் செய்து அந்த தராசு தட்டின் நன்மை பக்கத்தை பாரமாக்க செய்வதற்கான வழிகளை இந்த உலகத்தில் மேற்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நானும் நீங்களும் மறந்தது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பொய் சொல்லுகிறோம், ஒரு மனிதனை ஏமாத்துறோம், ஒரு மனிதனுக்கு துரோகம் பண்ணுகிறோம், இதெல்லாம் பாவம். நம்மட போனுக்கு ஒரு ஆபாச காட்சி வருது, உட்கார்ந்து பார்த்தோம், என்ன சொல்லும்? சும்மா ஒரு சின்ன பாவம் தானே. அன்பாண்டவர்களே, சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதை மறந்துவிடக் கூடாது, சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நானும் நீங்களும் சின்னது 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 என்று செய்கிற எல்லா பாவங்களும் தராசு தட்டுக்கு மேல ஒரு இடத்துல நிக்க போகுது, அதை மறந்துடாதீங்க. விளங்குதா? பொஞ்சாதிக்கு அடிச்சது, பொஞ்சாதிர உமா கேசினது, பொஞ்சாதிர நானா தம்பிமாரோட சண்டை பிடிச்சது, இங்கால பள்ளி நிர்வாகத்துக்கு துரோகம் பண்ணினது, அங்கான ஆலி முளமாக்களுக்கு துரோகம் பண்ணினது, மௌலவிமார் பொதுமக்களுக்கு செஞ்ச அநியாயம், எல்லாம் ஒவ்வொன்றா சேரும். எல்லாம் ஒவ்வொன்றா சேர்ந்து ஒரு முதலாளி தொழிலாளிக்கு பண்ணுகிற அநியாயம், தொழிலாளி முதலாளிக்கு செய்கிற துரோகம், எல்லாம் வரும் சகோதரர்களே. அடுத்தவனுக்கு பத்தி பேசின பொய், அடுத்தவனுடைய மானத்தில் அடிச்ச கையி, எல்லாம் அங்க ஒரு தராசுக்கு மேல ஏறி ஏறி உட்கார போகுது. உட்கார்ந்து நம்மோட பாவத்தின் தராசு தட்டு கனத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் எங்களுடைய தோல்வியை தீர்மானிக்கின்ற கண்ணால பார்த்து, நான் செஞ்ச பாவம் தான் அதிகம், நான் செஞ்ச அநியாயம் தான் அதிகம் என்று கண்ணால பார்த்து எங்களை நாங்கள் நரகவாதி என்று முடிவெடுக்கின்ற மோசமான நிலை வந்துவிடக் கூடாது. அதனால செய்யற பாவமெல்லாம் செஞ்சுவிட்டு சின்னதுதானே சின்னதுதானே என்று தட்டி கழித்து விட்டு போகாமல், சின்னதாக இருந்தாலும் மறுமை நாளையில் நீதமான தராசுல வந்து விழுமே என்பதை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு எங்களை நாங்கள் நல்லவர்களாக வாழச் செய்ய பழக வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்பியாவுடைய 47வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். எப்படி? வனதுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீதத்தின் தராசை, நீதத்தின் தராசை நாங்கள் மறுமை நாளையில் நிலைநிறுத்துவோம். சும்மா மவாசீன் சொல்லல, அல் மவாசீனல் கிஸ்த, நீதம் தவறாத நீதமாக அளவு காட்டுகின்ற அந்த தராசுகளை மறுமை நாளையில் நாங்கள் நிலைநாட்டுவோம். எதுக்கு தெரியுமா இந்த தராசு தட்டு? எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. இதுக்கு தாங்க, எதுக்கு தராசு வச்சலாம் நிரூபிக்கணும்? நம்ம யோசிச்சிட கூடாது, அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டானே, அல்லாஹ் எனக்கு பாவம் பண்ணிட்டானே, நான் உலகத்துல தொழுதேன், உலகத்துல ஜகாத்து கொடுத்தேன், எத்தனையோ நல்ல அமல் செஞ்சேன், அப்படி இருந்தும் அல்லாஹ் என்னை நரகத்துல போட்டுட்டானேன்னு யோசிச்சிடப்படாது. தராச பார்க்கணும் நம்ம. அடே, தொழுதது உண்மைதான், நோம்பு பிடிச்சது உண்மைதான், நம்ம செஞ்ச அமலுண்டு அல்லாட்ட விசாரணையும் பொழுது எதெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தராசுல போட்டானே, ஆனா நம்ம பாவம்னு ஏற்றுக்கொண்டது கணத்து விட்டதேண்டு கண்ணால பார்த்து அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்யல, என் பாவத்து பகுதி தான் பாரமாவிட்டது, நான் நரகம் போறேன் கண்ணால பார்த்து முடிவெடுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஆத்மாவும் சிறிய அளவு கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. அந்த தராசு தட்டு எதையெல்லாம் சுமக்கும் தெரியுமா? வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தலின் அதைனா பிஹா. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், உலகத்தில் மனிதன் செய்த அமல்களில், மனிதன் செய்த அமல்களில் கடுகளவு, அல்லாஹ் சொல்வதபடி மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தல், செஞ்ச அமல்ல கடுகளவு அமலாக இருந்தாலும் அந்த அமலையும் கொண்டு வந்து தராசுல போடுவான். செஞ்ச பாவங்கள்ல கடுகளவு பாவமாக இருந்தாலும் அத்தைநாபிஹா, அதை நாங்க எடுத்து கொண்டு வந்து அந்த தராசின் மீது போடுவோம். வகஃபா பினா ஹாசிபீன்,
கணக்கெடுப்பதில் நாங்கள் போதுமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை போல கணக்கு போடலுமா? இன்றைக்கு நம்ம எத்தனையோ கணக்கு விஷயம் எல்லாம் பார்க்கிறோம், எத்தனையோ வகையான தராசு தட்டையெல்லாம் பார்க்கிறோம், அப்படித்தானே? கப்பல் கப்பலா சாமன் வருது, கப்பல் கப்பலா சாமன் வருது. சில நேரம் நம்ம வெளிநாட்டு பிசினஸ் செய்யறவங்கட ஆச்சரியப்படுறோம், பாருப்ப இத்தனை டொன்னே மலக்க தராசி வச்சிருக்கிறானே, அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஏமாத்துகிற நானும் நீங்களும். கம்ப்யூட்டர் தராசு, மனுஷனுக்கு நிறைய நம்பிக்கை, இப்ப மனுஷனுக்கு ஏமாத்தல. என்ன சொல்றோம்? இப்ப கம்ப்யூட்டர் தராசு தானே இருக்குது, அதனால ஏமாத்தலான்னு சொல்றோம். அன்பாண்டவர்களே, மனிதன் கண்டுபிடித்த இந்த தராசுகளை எல்லாம் வைத்து ஏமாறுகிற நானும் நீங்களும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. வக்கஃபா பினா ஹாசிபீன், அல்லாஹ் சொல்கிறான், கணக்கு பார்ப்பவர்களில் நாங்கள் போதுமானவர்கள். அல்லாஹ் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து கட்டுகளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அந்த கட்டுகளவு நன்மையும் தராசுக்கு வரும், கட்டுகளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதுவும் தராசுக்கு வரும். எதுக்கு தெரியுமா இதை சொல்கிறேன்? செய்யற பாவமெல்லாம் செஞ்சுட்டு சின்னது தானே, அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, எல்லாம் பாவத்தட்டுக்கு வந்து நிற்கும். பாவத்தட்டு கணத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அல் வசுனு வல் வசுனு யௌமைதினில் ஹக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நிறுத்தல் என்ற அந்த சமாச்சாரம் மறுமை நாளையில் உண்மையானது. நிறுத்தல் என்ற சமாச்சாரம் இருக்குதே, பாவத்தையும் நன்மையையும் அமல்களையும் தீமைகளையும் நிறுக்கின்ற அந்த சமாச்சாரம் மறுமை நாளையில் உண்மையாகவே நடக்கும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டு கணத்து விடுகிறதோ, ஃபவுலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டுகள் பாரம் குறைந்து விடுகின்றனவோ, ஃபவுலாயிகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள்தான் தங்களுக்கே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள். பிமா கானூ பிஆயாத்தினா யதுலிமூன், எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு தனக்குத்தானே அநியாயம் செய்ததன் காரணமாக தங்களுக்கே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்களில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த வசனங்கள் நானும் நீங்களும் மறக்கக்கூடாத வசனங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நன்மை தீமைகளை நிறுத்தல் என்ற அந்த சமாச்சாரம் அந்த நாளில் உண்மையாக நடக்கும். யாருடைய நன்மையின் தட்டுக்கள் கனத்து விடுகின்றனவோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யாருடைய நன்மையின் தட்டுக்கள் பாரம் குறைந்து விடுகின்றனவோ அவர்கள் மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள். அல் காரியா மல் காரியா வமா அதராக மல் காரியா, இந்த சூராவை நானும் நீங்களும் மறக்க கூடாது. இந்த சூராவிலே அல்லாஹ் மறுமையில் நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டு வருகிறான். எப்படி? ஃபஅம்மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டுகள் கனத்து விடுகின்றனவோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவர் தான் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை மறுமையிலே வாழுவார், பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுவார். வம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டுக்களின் பாரம் குறைந்து விடுகின்றதோ, யாருடைய நன்மையின் தட்டுக்கள் கணக்காமல் பாரம் குறைந்து விடுகின்றதோ, ஃஉம்முஹு ஹாவியா வமா அதராக மாஹியா நாருன் ஹாமியா. அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், அவர்கள் போகிற இடம் சூடு தரக்கூடிய நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த தராசு தட்டை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. நாங்கள் செய்கின்ற நன்மைகளின் தட்டு கனத்து விட்டால் சந்தோஷமான மகிழ்ச்சியான சுவன வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நன்மையின் தட்டு பாரமாகாமல் பாரம் குறைந்து விட்டால், பாவங்களின் தட்டு கனத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹாவியா என்ற கடும் சூடான நரகப்பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 4684 இலக்க செய்தி என்ன சொன்னார்கள்?
கால் அல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹ் சொல்கிறானாம். இதுக்கு ஹதீதுல் குதுசி என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறானாம், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, ஆதமுடைய மகனே நீ செலவழிப்பாயாக, நீ செலவழிப்பாயாக, உனக்காக செலவழிக்கப்படும். யார் சொல்ற செய்தி இது? அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனை பார்த்து, ஆதமுடைய மகனே நீ செலவழிப்பாயாக, உனக்காக செலவழிக்கப்படும். வக்கால அல்லாஹ் சொல்கிறான், யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கை நிறைந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை நிறைந்திருக்கிறது. இரவிலும் பகலிலும் மனிதன் செலவழிப்பதனால் அல்லாஹ்வுடைய கையில் இருப்பதில் எதுவுமே குறைந்து விடாது. மனிதன் செலவழிக்க செலவழிக்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க கொடுக்க, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது குறைந்து போகவே மாட்டாது. வக்கால அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அரைதும் மா அன்ஃபக முன்து கலக சமா அவல் அர்த், அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து செலவழிக்கிறானே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபஇன்னஹு லம் யஹித் மா ஃபீ யதிஹி, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் மனிதனுக்காக செலவழித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது குறைந்து போகவே இல்லை. வகான அர்ஷுஹு அலல் மா, இந்த செய்தி அல்லாஹ் சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அரிசி தண்ணிக்கு மேலால இருக்குது, தண்ணிக்கு மேலால இருக்குது. வபி யதிஹி, அல்லாஹ்வுடைய கையிலே அல் மீசான், தராசு தட்டையும் அல்லாஹ் வைத்துக் கொண்டுதான் இந்த செய்தியை சொல்றானாம். இந்த செய்திய, ஆதமுடைய மகனே நீ செலவழி, அல்லாஹ்வுடைய பாதையில கொடு, உனக்காக செலவழிக்கப்படும் உயர்த்துகிறான், பணிக்கிறான், அப்படியே வைத்துக் கொண்டுதான் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிறானாம். இது புகாரில வருது. அர்த்தம் என்ன? சதக்காக்கள் செய்ய செய்ய, தான தர்மங்கள் செய்ய செய்ய, அது என்ன செய்யும்? தராசு தட்டை பாரமாக்கும். தான தர்மங்கள் செய்யாமல் இருக்க இருக்க தராசு தட்டுடைய பாரம் குறைந்து கொண்டே போகும் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுவதற்காக இப்படி ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த ஹதீதின் மூலம் படிக்கிற பாடம் என்ன? அல்லாஹ் மறுமை நாளையில் நன்மை தீமைகளை நிரூபிப்பதற்காக ஒரு தராசை வைத்துக் கொண்டிருக்கிறான். சதக்காக்கள் தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுப்பதன் மூலம் எங்களுடைய தராசு தட்டின் நன்மை பகுதியை கணக்க செய்யலாம், பாரமாக்க செய்யலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தி தருகிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மறுமை நாளையில் மனிதன் சந்திக்கின்ற பயங்கரமான நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வுதான் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு. அல்லாஹ் சொல்கிறானே, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்ஸானு மாலஹா. அந்த சூராவை கொஞ்சம் பெரட்டி தர்ஜுமாவை வாசிச்சு பாருங்க. மறுமையுடைய நிகழ்வு வந்துட்டா மனுஷனுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, யௌம இதி யஸ்துருன்னாசு அஷ்டாதன் லியுரவ அமாலஹும், அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? வெளிக்கிளம்பி வருவார்கள். மக்கள் வெளிக்கிளம்பி வருவார்கள். எதுக்கு தெரியுமா? அவர்கள் உலகத்தில் செய்த அமல்களை பார்ப்பதற்காக. செஞ்சது நல்லாமலா அல்லது செஞ்சது தீயதா? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே அவர்கள் செய்த அமல் அணுவளவு, அணுவளவாக இருந்தாலும் அதையும் அவர்கள் மறுமையிலே கண்டுகொள்வார்கள். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு, உலகத்தில் அவர்கள் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் அதையும் அங்கே கண்டுகொள்வார்கள். எனவே சகோதரர்களே, நம்ம ஒரு நல்லதை செஞ்சாலும் நம்ம ஒரு தீயதை செஞ்சாலும் நமக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்க வேண்டும். என்ன?
நம்ம நல்லதை செஞ்சா சந்தோஷப்படணும். நான் செய்கிற இந்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மறுமையில் இந்த தராசர பாரத்தை கூட்டும். அதே நேரம் நம்ம அதிகமாக செய்கிறது பாவம், நம்ம கணக்கில்லாமல் பாவம் செய்கிறோம். உண்டை விளங்கிக்கங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஆபாச ஃபோட்டோவை பதிவு செஞ்சால் அது பாவம். இந்த ஃபேஸ்புக் கம்பெனி என்ன செய்கிறது தெரியுமா? இந்த ஃபேஸ்புக்கை நடத்துகின்ற அந்த நெட்வொர்க்காரன் என்ன செய்கிறான் தெரியுமா? 2014 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நீங்க என்ன பதிவு பண்ணினீங்கன்றத அவன் உங்களோட பேஜ் முன்னுக்கு கொண்டு வைக்கிறான். வைக்கிறானா இல்லையா? நாளைக்கு காலையில ஃபேஸ்புக்கை திறக்கிற நேரம் உங்களோட பப்ளிக் பேஜில் முதலாவது பதிவா வந்து நிற்கும் என்ன தெரியுமா? 2015 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீங்க போட்ட போட்டோ, நீங்க போட்ட வீடியோ விரும்பினா ஷேர் பண்ணிக்கலாம் வரும் மெசேஜ். நீங்க உடனே என்ன பாக்குறீங்க? நல்லது கெட்டது எதையுமே பாக்குறது இல்ல, உடனே ஷேர் பண்ணி விட்டா உங்களோட இன்றைய பேஜுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். எதுக்கு தெரியுமா இதை சொன்னேன்? இப்படி ஃபேஸ்புக்கில் செய்யுங்கன்றதுக்கு அல்ல. அடே, நீங்க ஃபேஸ்புக்கில் 5 வருஷமா 10 வருஷமா என்னத்தை போடுறீங்கன்றத ஃபேஸ்புக் நடத்துறவனுக்கு பார்க்க ஏழுமண்டா, அவனுக்கு அதை ரீஃப்ரெஷ் பண்ண ஏழுமண்டா? நானும் நீங்களும் ஃபேஸ்புக்கில் என்ன கூத்து பண்றோம், வாட்ஸ்அப்பில் என்ன கூத்து பண்றோம், வைபர்ல என்ன கூத்து பண்றோம், ட்விட்டர்ல என்ன கூத்து பண்றோம், எல்லாம் படைச்சவன் ரப்போ சேவ் பண்ணி தான் வைத்திருக்கிறான், மறந்துடாதீங்க. சேவ் பண்ணி தான் வச்சிருக்கிறான், மறந்துடாதீங்க. டயலாகுக்கு போறீங்க சென்ற ஜனவரி மாதம், நாளைக்கு வர ஜனவரி அல்ல, சென்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி எனக்கு ஒரு அச்சுறுத்தல் கோல் வந்தது, அந்த ரெக்கார்டிங்கை தரணும்டா, நீங்க உங்களோட சரியான டாக்குமெண்ட்ஸை காட்டினீங்கண்டா அவன் அந்த ரெக்கார்டிங் எடுத்து தாரான், அவன் அந்த ரெக்கார்டிங் எடுத்து தாரான். அன்பார்ந்தவர்களே, இந்த டயலாக் கம்பெனி காரணால 1 வருஷத்துக்கு முன்னால பேசின ரெக்கார்டிங் அப்படியே சேவ் பண்ணி எடுத்து தர ஏழுமண்டா? நானும் நீங்களும் நம்மட போனுக்கு எத்தனை அந்நிய பெண்களோட கொஞ்சி விளையாடுகிறோம், அடுத்தவண்ட குஞ்சாதிமாரோட பேசுகிறோம், எல்லாம் படைச்சவர சும்மா விடுவான்றீங்களா? ரெக்கார்டு பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லாம் அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணி, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அவன் உலகத்தில் செஞ்ச பாவத்தின் அணுவளவாக இருந்தாலும் அல்லாஹ் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவான். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, திடீர் மரணம், ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறீங்க, ஹாஸ்பிடல்ல ஜனாசா இருக்குது, ஜனாசாவை கேட்டா தர மாட்டான், என்ன செய்வானாம், வெட்டி பொளந்து இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு பார்க்கணுமாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பல நாட்களுக்கு முன்னால் குடித்த நஞ்சு ஊட்டப்பட்டதா அவனா குடிச்சானு செக் பண்ணணுமாம். மூச்சு நின்று போய் இருக்குது, மூக்க புடிச்சு மூச்சு நிக்கப்பட்டதா அல்லது தானா மூச்சு நின்றுதான் அவன் டெஸ்ட் பண்ணணுமா? பொடியை செக் பண்ணி வெட்டி பார்த்துட்டு தான் நம்மட கையில தாரா இது தானா தான் உயிர் போயிருக்குதுண்டு. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்றோம், 1 வருஷத்துக்கு பின்னால குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த ஜனாசாவை இந்த பொடியை இந்த ஆள் கொலை செஞ்சாரு. உடனே என்ன செய்யறான், ஜனாசாவை தோண்டி கபரை தோண்டி இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து செக் பண்ணி கண்டுபிடிக்கிறான், இது தானா மௌத்தா போனதா அல்லது யாராவது அடிச்சு கொண்டாங்களா? அடே, மனுஷன் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறானே, கொஞ்சமாவது அல்லாட அச்சம் வரக்கூடாதா? நம்ம எத்தனையோ கலப்படம் பண்றோம், நம்ம எத்தனையோ ஏமாத்துறோம், நம்ம ஏமாத்தி கொடுத்த டீ எத்தனை பேர் குடிச்சிருப்பான், நம்ம ஏமாத்தி கொடுத்த பெட்டிஸ் எத்தனை பேர் திண்டிருப்பான், எல்லாம் முடிஞ்சு மண்ணா போச்சு. படைச்சவன் ரபு கணக்கு தவற மாட்டான், அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது, எல்லாம் கொண்டு வருவான். நீ எத்தனை தேலைட கிலோ கணக்கு நீ ஏமாத்தினாய், எவ்வளவு கலப்படம் செஞ்சாய், எவ்வளவு கலந்தாய், எல்லாம் அல்லாஹ் கொண்டு வருவான். எத்தனை பெட்டிஸ்ல, எத்தனை ரோல்ஸ்ல, எத்தனை பேர்ல வௌத்துல நீ அசிங்கத்தை கலந்தாய், எல்லாம் அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்க்கு பெரிய வேலையா?
அல்லாஹ்க்கு பெரிய வேலையா? அன்பாண்டவர்களே, வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, செஞ்ச பாவம் அண்ணுவளவாக இருந்தாலும் அல்லாஹ் தராசுல கொண்டு போடுவான். மறந்துடாதீங்க, நானும் மறக்க கூடாது, நீங்களும் மறக்க கூடாது. அந்த மீசான் தராசை கண் முன்னால் வைத்துக் கொண்டு நல்லது செஞ்சா சந்தோஷப்படலாம், தீயது செஞ்சா சின்னது தானே, இதெல்லாம் அல்லாஹ் கணக்கெடுப்பானான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாம் அல்லாஹ் கொண்டு தராசுல போட்டு குற்றவாளின்னா குற்றவாளின்றதை நிரூபிப்பான், மறந்துடாதீங்க. எனவே சகோதரர்களே, இந்த மீசானை நானும் நீங்களும் கண் முன்னால் நிறுத்தி கொண்டு நல்லது செய்ய பழகி கொள்ள வேண்டும், தீயதிலிருந்து ஒதுங்கி வாழ பழக வேண்டும். எப்படி நல்லது செய்வது? குறிப்பாக குர்ஆனும் சுன்னாவும் ஒரு சில காரியங்களை சொல்லித் தருகிறது. அதை அதிகம் செய்வதன் மூலம் எங்களுடைய நன்மையின் தராசு கனத்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சில விடயங்கள், முதலாவது நான் சொன்னேன், சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது. அது புகாரியிலே 4684 செய்தி. அதே போன்றுதான் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சஹீஹான ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக், மறுமை நாளையிலே தராசு தட்டுக்கு மேலால் வைக்கப்படுகின்ற அமல்களுள் நற்குணத்தை விட சிறந்த அமல் இல்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செய்யலாம், இந்த எல்லா அமல்களிலும் தராசு தட்டுல தராச பாரமாக்கக்கூடிய சிறந்த அமல் எது தெரியுமா? நல்ல குணம் உண்டாங்க, நல்ல பண்பு உண்டாங்க. அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நானும் நீங்களும் நட்குணத்தை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும், நட்பண்பை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குணங்கள் நாசமாகி இருக்கிறது, எங்களுடைய பண்பாடுகள் நாசமாகி இருக்கிறது, எங்களுடைய அகிலாக்குகள் வீணா போயிருக்குது. நல்லா விளங்கிக்கங்க, அகிலாக்கு இல்லாம நட்பண்புகள் இல்லாம மறுமையில வெற்றி பெறுவது, நேரடியாக சுவனம் நுழைவது கேள்விக்குறியான ஒரு அம்சம்ன்றதை மறந்துடக்கூடாது. குர்ஆன் சுன்னாவை பேசுற நீங்க, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நானும் நீங்களும் அடுத்த மனிதனோடு எப்படி பழக வேண்டும்? மார்க்கத்தை மறக்கிறது அகிலாக்கல்ல, மார்க்கத்தை மறக்கிறது அகிலாக்கல்ல, ஆனா மார்க்கத்தை சொல்லுகிற நேரம் அகிலாக்கோடு நல்ல பண்பாடோடு நல்ல நடத்தைகளோடு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் யூதனோடு எப்படி பழகினார்கள், முனாஃபிக்குகளோடு எப்படி பழகினார்கள், காஃபிர்களோடு எப்படி பழகினார்கள், அதை கொஞ்சம் படிங்க. காஃபிரோட உறவை கூட்டிக் கொள்றதுக்கல்ல, முனாஃபிக்கோட உறவை கூட்டிக் கொள்றதுக்கல்ல, மூமிங்களோடு நல்ல முறையில் பழகிறதுக்கு, குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்களோட நல்ல முறையில் பழகி கொள்றதுக்கு. எனவே மறுமை நாளையில் எங்களுடைய தராசு தட்டை அதிகம் பாரமாக்க கூடியது நல்ல பண்பு என்பதை விளங்கிக் கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற நல்ல பண்புகளை எங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மை பேசுவது, விட்டு கொடுப்பது, ஒரு முஸ்லிமை மன்னிப்பது, ஒரு முஸ்லிம் செய்கிற தப்பு தவறுகளை அவனோடு விட்டு விடுவது, இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் எங்களிடத்தில் அதிகம் வளர வேண்டும். அது எங்களுடைய தராச தட்டை பாரமாக்கும். பொய் பேசுவது, ஏமாத்துவது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வது, அடுத்தவன் குறைய தூக்கி பிடிச்சு கொண்டு அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றது, இது போன்ற மோசமான பண்பை எங்களிடத்திலிருந்து தூக்கி வீச வேண்டும். அதனூடாக எங்களுடைய நன்மையின் தட்டை இன்னும் பாரமாக்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு வாசகத்தை மறக்காதீங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமதானி கலிமதானி, இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, ஹஃபீஃபதானி அலல் லிஸான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாவுக்கு லேசான ரெண்டு வார்த்தை, நாவுக்கு லேசான ரெண்டு வார்த்தை, சகீலதானி ஃபில் மீசான், தராசு தட்டிலே பாரத்தை உண்டு பண்ணுகின்ற இரண்டு வார்த்தை, ஹபீபதானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இரண்டு வார்த்தை. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நாவுக்கு லேசான ரெண்டு வார்த்தை, தராசு தட்டை பாரமாக்குகிற இரண்டு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தை, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். புகாரிய பரட்டி கடைசி ஹதீஸ பாருங்க, இந்த ஹதீஸை தான் புகாரி இமாம் பதிவு செஞ்சாங்க. பாடமாக்குங்க, கஷ்டமான வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க லேசான வார்த்தை, அதிகம் சொல்லுங்க. நேரம் கிடைக்கிற நேரம், ஓய்வு கிடைக்கிற நேரம், அடுத்தவன் பலாய பேசி அடுத்த
கணவன்ட குறைய பேசி பாவத்தின் தராசு தட்டை கனமாக்கி கொள்ளாமல் அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலம் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்தி சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்தி சுபஹான் அல்லாஹி அலீம் என்ற இந்த வார்த்தையினூடாக எங்களுடைய மீசானுக்கு எங்களுடைய தராசுக்கு பாரத்தை கூட்டிக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா சொல்லுங்க, அதிகமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்மட பழக்கம் என்ன, நம்ம நல்ல ஒரு இஜ்திமாவை சக்சஸா நடத்தினா பாத்தீங்களா நடத்தி காட்டினோம். வேண்டாம் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம், அல்லாஹ்வை புகழுங்க. நல்ல ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, இன்னைக்கு நாங்க அப்படி செஞ்சோம் பேசாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சு தந்தான்னு சொல்லுங்க. மகன் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுத்துட்டார், நான் பட்ட கஷ்டம் எத்தனை கிளாஸுக்கு அனுப்பியிருப்பேன் வானம் இது, அல்ஹம்துலில்லாஹ் ஏண்ட மகன் அல்லாஹ் பாஸ் ஆக்கினான்னு எல்லா புகழையும் அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் சேருங்க, மனிதனுக்கு சேர்க்காதீங்க. அன்பாண்டவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற இந்த வாசகம் எங்களுடைய தராசு தட்டை பாரமாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் அரைவாசி என்றார்கள். வல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தம்லுல் மீசான், அந்த தராசு தட்டை நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். வ சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுபஹானல்லாஹ் என்பது அல்ஹம்துலில்லாஹ் என்பது தம்லஆனி மா பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கிடையில் உள்ளதை நன்மையால் நிரப்பும் என்றார்கள். சொல்லுங்க சுபஹானல்லாஹ்ங்க. ஒரு ஆச்சரியமான செயலை பார்க்கறீங்களா, ஒரு ஆச்சரியமான செயலை பார்க்கறீங்களா? நீங்க அதை சும்மா புகழாதீங்க, இதெல்லாம் விடுங்க. விளங்குதா? சுபஹானல்லாஹ் எப்படி இருக்குது, சுபஹானல்லாஹ் எப்படி விளையாடுறான், சுபஹானல்லாஹ் எப்படி இந்த மெஷின் இயங்குது, சுபஹானல்லாஹ்ங்க அல்ஹம்துலில்லாஹ்ங்க. இது வானங்கள் பூமிக்கிடையில் உள்ள பகுதியை நன்மையால் நிரப்பும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதே போன்றுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வாசகம், லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வாஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதிகமா சொல்லுங்க. மறுமை நாளையில், மறுமை நாளையில் ஒரு மனிதனுடைய தராசு தட்டை பாரமாக்குவதில் இதற்கு பெரிய பங்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று கடைசியாக ஒரு விடயம், ஜிஹாது நடக்கிறதா, முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்காக போராடுகிறார்களா? அப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் அதற்கு ஏதாவது ஒன்றை தயார் செய்ய வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யுத்தங்கள் அதிகமாக நடந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு சொன்னாங்க பாருங்க, மனிஹதபஸஃபரஸன் ஃபீ சபீலில்லாஹ், ஒரு ஒட்டகத்தை ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கென்றே வளர்க்கிறார். ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கென்றே வளர்க்கிறார். அப்படி வளர்த்தால் ஈமானம் பில்லா, அல்லாஹ்வை சரியா நம்பி, வதஸ்தீகம் பிவாதிஹி, அல்லாஹ் கூலியை தருவான் வாக்களிக்கிறானே அதை உண்மைப்படுத்தியவனாக ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதைக்கென்றே வளர்த்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? மறுமை நாளையில அந்த குதிரைக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பாருங்க, அந்த சாப்பாட்டு அளவு நன்மை, அந்த சாப்பாட்டை தின்ற குதிரை சிறுநீர் கழிச்சிருக்கும் பாருங்க, அந்த சிறுநீர் அளவு அந்த குதிரை மலம் கழிச்சிருக்கும் பாருங்க, அந்த மலத்தின் அளவு நன்மையை அல்லாஹ் மறுமை நாளையில மீசான்ல கொண்டு வைப்பானாம். இது புகாரில வர ஹதீஸ். அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்றைக்கு வச்சுக்கங்களேன், இன்றைக்கு முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில பெரிய ஒரு கலவரம் வருது, பெரிய ஒரு பிரச்சனை வருது. இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாகனத்தையோ ஒரு ஆயுதத்தையோ ஏதாவது ஒன்றை தயார் பண்றேன். தயார் பண்ணினா அதுக்குண்டு பெட்ரோல் அடிக்க வேண்டி வரும், அதுக்குண்டு சல்லி செலவழிக்க வேண்டி வரும், அதுக்குண்டு ஏதேதாவது செய்ய வேண்டி வரும். எதுக்கு? முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு. நம்ம எதையெல்லாம் செலவழிக்கிறோமோ அதில் நன்மைகள் எல்லாம் சேர்த்து அல்லாஹ் மீசானுக்கு மேலே வைப்பானாம். இந்த ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு குதிரையைத்தான் அவர் வளர்த்தார். இந்த குதிரையில அல்லாஹ் சேர்க்கிற நன்மைகளை பாருங்க, எதெல்லாம் சாப்பாடா கொடுத்தாரோ, பத்து வருஷம் வளர்த்திருப்பாருன்னு வைங்க, பத்து வருஷம் சாப்பாடு கொடுத்த நன்மை,
சாப்பாட்டை திண்டு 10 வருஷம் மலம் கழிச்சிருக்கும். எவ்வளவு மலம் கழிச்சிருக்கும், அவ்வளவு பாரம் நன்மை. எவ்வளவு சிறுநீர் கழிச்சிருக்கும், அவ்வளவு பாரம். அவ்வளவையும் கொண்டு வந்து அல்லாஹ் மறுமை நாளையில் தராசு தட்டிலே வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 2853 இலக்க ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே சகோதரர்களே, நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த செய்திகள், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது, இரண்டு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அதிகம் அதிகம் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகத்தை சொல்வது, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்றோ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றோ, அதேபோன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக, ஜிஹாது செய்வதற்காக ஏதாவது ஒன்றை பராமரிக்க முடியுமா, அதை பராமரிப்பது. அதிலே குறிப்பாக குதிரை என்று நேரடியாக வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குதிரையைத்தான் நிறைய யுத்தத்துக்கு பயன்படுத்தினாங்க. எனவே சகோதரர்களே, இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நல்லமல்களை அதிகம் அதிகம் செய்வதன் மூலம் எங்களுடைய தராசின் நன்மை பகுதியை பாரமாக்குவதற்கு நானும் நீங்களும் வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். சுருக்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்கீர் மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லது என்று வந்துவிட்டால் எதையுமே நீ கேவலமா பார்க்காதேண்டாங்க. நல்லது என்று வந்துவிட்டால் எதையுமே நீ கேவலமா பார்க்காதேண்டாங்க. வலவு அம் தல்கா அகாக பிவஜிஹின் தல்கினண்டாங்க. ஓண்ட சகோதரன் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பதாக இருந்தாலும் கேவலமா நினைக்காதேண்டாங்க. இன்னைக்கு எதுக்கு சகோதரர்களே பஞ்சம், எதுக்கு பஞ்சம்? ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்க பஞ்சம், சலான் சொன்னாலும் அப்படின்ட்டு போறான். ஹே, இப்போ ஒரு முஸ்லிமை பார்த்து சிரி, ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு அமல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறதாக இருந்தாலும் கேவலமா நினைக்காது. அது சுவர்க்கம் கொண்டு போகலாம் சகோதரர்களே. ஃபெஜிரோல போறோம், இன்டர் கூலர் வாகனத்தில் போறோம், பிராடோல போறோம், பெரிய கோட்டு சுட்டுடுத்து போறோம். போற நேரம் ரோட்ல பெரிய ஒரு கல் இருக்குது, நம்மட ரெஸ்பெக்டை பார்க்காம, நம்மட மதிப்பை பார்க்காம அந்த வாகனத்திலேருந்து இறங்கி அந்த கல்லை ஓரமாக்கிட்டு போறோம். இது கேவலமான ஒரு அமல் தான் எங்கட பார்வையில், ஆனா இது சுவர்க்கத்தில் பெரிய ஒரு கூலியை கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ரைது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தேன். எதனால? ஃபி ஷஜரத்தின் கத்தஹா மின் தஹரி தரீக்ண்டாங்க, பாதையிலே, பாதை நடுவிலே விழுந்திருந்த ஒரு மரம் மனிதர்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியாமல் தொந்தரவாக இருக்கிறது. அந்த கொப்பை வெட்டி அகற்றினார், அதனால சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் சிறியது என்று நினைக்கிற அமல்கள் எங்களுடைய தராசின் பாரத்தை கூட்டி விடலாம் சகோதரர்களே, பாரத்தை அதிகரிக்க செய்து விடலாம். அதனால நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்கு போவதற்கு காரணமாக இருக்கலாம். பாவம் என்று சொன்னா, பாவம் என்று சொன்னா சின்னதுதானே என்று பாவம் செய்யாதீங்க. பாவம் என்றால் ஒரு வெறுப்பு, ஒரு அச்சம், ஒரு பயம் வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் பயணம் போறாங்க, ஒட்டகம் ஒரு இடத்துல உசும்புது, ஆட்டம் காணது. ஒட்டகத்திலிருந்து கீழிறங்கின ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல 2 கபர்கள் இருக்கின்றன. மா யுஅத்தபானி ஃபீ கபீர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரிய ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் தண்டிக்கப்படல, சின்ன விஷயம்டாங்க ரசூலுல்லாஹ். எங்கட பார்வையில் சின்னது, ஒருத்தர் செஞ்ச வேலை என்ன, கோல் சொல்லி திரிந்தார், கோல் சொல்லி திரிந்தார். கோல்டா என்னங்க, நிறைய பேருக்கு கோல்டா என்னான்னு தெரியாது. கோல்டு சொன்னா என்ன, நான் மூன்றாவது ஒரு நபரை பத்தி உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், நீங்க அதை அப்படியே கொண்டு போய் உங்களை பத்தி இன்னார் இப்படி சொன்னார் உடுறீங்க பாருங்க, இதுதான் கோல், இதுதான் கோல். நான் என் குடும்பத்தை பத்தி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க அப்படியே குழந்தை என் குடும்பத்துக்கிட்ட சொல்றீங்க, உங்களை பத்தி இன்னார் இப்படி இப்படி எல்லாம் சொன்னாரே, இதுதான் கோல், இதுதான் கோல். நானும் நீங்களும் கணக்கெடுக்காத பாவம் கபரிலே தண்டிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது பாவம், லா யஸ்தத்ரு மினல் பௌல்,
சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைக்கவில்லை என்று சொன்னார்கள். சில அறிவிப்புல சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லா ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறதுண்டா மக்களிட பார்வை விளங்காத அளவுக்கு தூர போவாங்க. இன்னைக்கு நம்மட நிலைமை என்ன தெரியுமா? டாய்லெட்ல இஸ்திஞ்சா காம்பரா கட்டி வச்சிருக்கும், அதுல உட்கார்ந்தா பித்தட்டு முழுக்க உள்ளவனுக்கெல்லாம் விளங்கும். நம்ம பாக்குறது இல்ல, நாலு செவர் கட்டி தானே வச்சிருக்கோம், உட்கார்ந்தா பின்னுக்கு வாரவும் போறவங்க எல்லாம் விளங்குது. டேஞ்சர் சகோதரர்களே, டேஞ்சர். இது லேசான பாவம் அல்ல. நீங்க பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறீங்க, என்ன நடக்குது? அங்க சின்ன சின்ன போச்சு வச்சிருக்கோம், நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்கலாம். பத்து பேர் போனில் நினைக்கிறா, இவர் நின்றுகிட்டு அடிக்காரு. கபருடைய வேதனை உள்ள பாவம் இது, லேசான பாவம் இல்ல. ஒன்றோ கதவுள்ள டாய்லெட் உள்ளுக்கு போங்க, இல்லைன்னா காட்டுக்கு யாருக்கும் விளங்காம போய் கழிச்சிட்டு வாங்க. பத்து பேர் பார்க்கிற அளவுக்கு நீங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனா இது கபருடைய தண்டனையை கொண்டு வரும். இந்த சின்ன பாவங்களாக இருந்தாலும், நாடும் நீங்களும் கணக்கெடுக்காத பாவங்களாக இருந்தாலும் அது தராசுக்கு மேல வந்து உட்கார்ந்து பாவத்தின் தராசை அதிகரிக்க செய்து விட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம மறுமையில் தோல்வி அடைய வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு எங்களுடைய அல்லாஹ் மறுமை நாளையில வைத்திருக்கின்ற, எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த தராசு தட்டின் நன்மை பகுதியை கணக்க செய்வதற்காக அதிகம் அதிகம் நல்லமல் செய்கின்ற நல்ல மனிதர்களாகவும், எங்களுடைய பாவத்தின் தட்டு கனத்து விடாமல், அந்த பாவத்தின் தட்டிலே பாவங்கள் விழுந்து விடாமல், நன்மையின் தட்டு பாரத்தால் அதிகரிக்க செய்வதற்கு பாவத்திலிருந்து ஒதுங்கி வாழுகின்ற நல்ல மனிதர்களாகவும் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.